எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் ஒரு தலித் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக முடியாது. மாநில அரசுகள்கிட்ட நமக்கு திமுக அரசு மீது நம்பிக்கை இருக்கிறது, சரி. ஆனால் திமுக அரசு என்பது நிலையானதல்ல, மாநில அரசு தான் நிலையானது. ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பள்ளிக்கரணை. இந்த சாதிகளை எல்லாம் அரசமைப்பு சட்டத்திலே ஒரு பின்னிணைப்பாக இந்த பட்டியல் முழுக்க இணைத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். பிறகு அது பொருத்தமாக இல்லை என்று தெரிந்த பிறகுதான் அதற்கென்று ஆர்டிக்கிள் 341 ஆர்டிக்கிள் 342 என்ற இரண்டு உறுப்புகளை இணைக்கிறார். 341 பட்டியல் சமூகத்தை பற்றியது, 342 பழங்குடியின மக்களை பற்றியது. இவர்களை பற்றி எந்த முடிவை நீ எடுத்தாலும் பாராளுமன்றத்திலே வந்து விவாதித்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இந்திய குடியரசுத் தலைவர் ஒப்புதலோடு தான் முடிவெடுக்க வேண்டும் என்கிற முடிச்சு போட்டு வைக்கிறார். முளகுச்சி அங்கு அடிச்சு கட்டி வச்சிட்டார் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸ்டேட்ல வந்து எக்ஸெப்ஷனல் கேஸ், உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி முதலமைச்சரானது. எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் ஒரு தலித் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக முடியாது. இதை விவாதித்தால் ஏன் பாராளுமன்றத்தோடு இந்த அதிகாரம் இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். இதை போய் மாநில அரசுகள்கிட்ட நமக்கு திமுக அரசு மீது நம்பிக்கை இருக்கிறது, சரி. ஆனால் திமுக அரசு என்பது நிலையானதல்ல, மாநில அரசு தான் நிலையானது. மாநில அரசுங்கிறது பெர்பெச்சுவேட் கட்சிகள் வந்து வரும் போகும், அது வேறு. சமூக நீதியின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் வருவார்கள் போவார்கள், அது வேறு. மாநில அரசு எந்த சூழலிலும் ஒரு தலித்தை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளுகிற நிலை இங்கே இல்லை, வர முடியாது. இந்தியாவிலேயே அதிகமான மக்கள் தொகை கொண்ட பட்டியல் சமூகம் பஞ்சாபில் தான் இருக்கிறது. மொத்த மக்கள் தொகை 32%, எஸ்சி எஸ்டி மட்டும் 32% உள்ள ஒரு சமூகம் தனித்து ஒரு அரசியல் சக்தியாக எழுச்சி பெற்றால் அவர்கள் தான் நிரந்தர முதலமைச்சராக இருக்க முடியும். ஏன்னா 33% இருந்தாலே ஆட்சிக்கு வந்துட முடியும். ஆனால் அது 100 விழுக்காடு கன்சாலிடேட் ஆகணும், அது பிராக்டிக்கலாக முடியாது. ஆனாலும் முன்கூட்டியே 1975 அந்த சமூகத்தை இரண்டாக கேட்டகரைசேஷன் என்கிற பெயரால் உடைத்து விட்டார்கள். சிகேஎஸ்சி மஜிபி 6 சீக்கிய மதத்தில் இருக்கிற ஷெடியூல் காஸ்ட், வால்மீகி அப்படின்னு ஒரு ஷெடியூல் காஸ்ட் இருக்கிறாங்க, இங்கே வால்மீகிங்கிற பேரில் ஒரு ஷெடியூல் காஸ்ட் இருக்கிறாங்க. இந்த இரண்டு சாதிக்கும் 12.5% இடஒதுக்கீடு, அங்கே மொத்த மக்கள் தொகை 31.9%. இடஒதுக்கீடு என்பது வெறும் 25%, ப்ரொபோர்ஷனேட்டா இல்லை. ப்ரொபோர்ஷனேட்டான்னா மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீடு இருக்கணும், 32% இடஒதுக்கீடு இருக்கணும், அதுதான் கான்ஸ்டிடியூஷன் சொல்கிறது. ஆனால் அப்படி கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள 2011 சென்சஸ் படி, இதில் எல்லாரும் இந்த காஸ்ட் சென்சஸ் பேசுகிறாங்களே, அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்திய ஒன்றிய அரசு எடுக்கிற சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் எல்லா கணக்கெடுப்பின் போதும் ஷெடியூல் காஸ்ட் ஷெடியூல் ட்ரைப்ஸில் ஒவ்வொரு சாதியும் எவ்வளவு இருக்கிறார்கள் என்று சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. ஓபிசிக்கு தான் காஸ்ட் வைஸ் சென்சஸ் கிடையாது, எஃப்சிக்கு காஸ்ட் வைஸ் சென்சஸ் கிடையாது. ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ், பேக்வர்ட் கிளாஸஸ், இவர்களுக்கு சாதி வாரியாக ஒவ்வொரு சாதியும் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்பது தெரியாது. ஏன் 10.5% போய் நிறுத்தி வச்சாங்கன்னா, எந்த டேட்டா அடிப்படையில் நீ 10.5 கொடுத்த அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்துச்சு. டேட்டா இல்லை. ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பள்ளிக்கரணை.